சென்னை அடையாறு பகுதியில் எண்ணெய் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, தற்போது அடையாறு பகுதியில் இந்த டேங்கர் லாரி கவிழ்ந்ததுக்கான காரணம் என்ன? ஓட்டுநர் மற்றும் கிளீனர் யாருக்கேனும் அடிபட்டுள்ளதா? இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அவங்க சேஃபா இருக்காங்களா? அது குறித்தான தகவலையும் பதிவு பண்ணுங்க. ராம்குமார், நேற்றிரவு சுமார் ஒரு மணி அளவில் அடையாறு சத்யா ஸ்டுடியோ சிவாஜி மணிமண்டபம் அருகே டேங்கர் லாரி ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. இந்த லாரியுடைய கெப்பாசிட்டி என்று பார்த்தோம் என்றால் 30,000 லிட்டர் என்று கூறப்படுகிறது. இதில் இருக்கக்கூடிய அதாவது ஆசிட் அதாவது எண்ணெயானது கொட்டி இந்த சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று இரவிலிருந்து அடையாறு போக்குவரத்து புலனாய்வு போலீசார் இந்த இடத்தில் விசாரணை மேற்கொண்டு இந்த பகுதியில் முழுவதுமாக எம்சால்ட் சொல்லக்கூடிய அந்த மணலை கொட்டி தற்போது நிரப்பியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பகுதி முழுவதுமாகவே பொதுவாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய பகுதி. இந்த டேங்கர் லாரியின் அளவும் நீளமாக இருக்கிறது. முழுவதுமாக சாலை முழுவதுமாகவே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த தற்பொழுது போக்குவரத்து புலனாய்வு போலீசார் போக்குவரத்துகளை சீர் செய்து வருகிறார்கள். இருப்பினும் நேற்று இரவு நடந்ததை இன்னும் இந்த லாரி இங்கிருந்து அப்புறப்படுத்தாமல் இருக்கிறது. இதை ஓட்டி வந்த லாரி ஓட்டுநர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த லாரியானது மேடைவாக்கத்திலிருந்து ஆர்பாருக்கு சென்று கொண்டிருக்கிறது. மேலும் இதில் இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் குரூடாயில் என்று சொல்வார்கள், இந்த எண்ணெயானது ராஜஸ்தான் மாநிலத்துக்கு கொண்டு செல்வதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக சத்யா ஸ்டுடியோ கிண்டி இந்த பகுதி முழுவதுமாக வரக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்துதான் செல்கின்ற காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இந்த பகுதி விரிவான பகுதியாக இருந்தாலும் கூட சத்யா ஸ்டுடியோ செல்லும் பொழுது குறுகிய சாலையாக மாறிடும். ஆகவே தொடர்ச்சியாகவே தொடரும் இந்த பொதுவாகவே இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும். இந்த நேற்று இரவு நடைபெற்ற இந்த வாகன விபத்து காரணமாக இன்னும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே காணப்படுகிறது. போக்குவரத்து போலீசார் தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இன்னும் இந்த லாரியை அப்புறப்படுத்தவில்லை. லாரி ஓட்டுநர் மட்டும் தற்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த அடையாறிலிருந்து மந்தவெளி அதே போன்று மயிலாப்பூர் செல்லக்கூடிய வாகனங்கள் ஊர்ந்துதான் செல்கின்றன. அதே போன்று எதிர் திசையில் வரக்கூடிய வாகனங்கள் அடையாறு கிண்டி போன்ற செல்லக்கூடிய வாகனங்கள் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தாமதமாகவே செல்கின்றது. இந்த நிலையில் போக்குவரத்து புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எப்படி இந்த வாகனம் கவிழ்ந்தது, அதே போன்று வாகனத்தை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையும் தற்பொழுது போக்குவரத்து போலீசார் ஏற்படுத்தி வருகிறார்கள். ராம்குமார், முரளி, தற்போது எண்ணெய் கொட்டி உள்ளதால் வந்து வாகனங்கள் செல்லும்போது வந்து வழுக்கி விழக்கூடிய இருசக்கர வாகனம் வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்துட்டு அந்த பகுதியில் போக்குவரத்து துறையினர் போக்குவரத்து காவல்துறையினர் வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இது குறித்தான தகவலையும் பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக நேற்று இரவு இந்த சம்பவமான நடந்திருக்கிறது. இந்த டேங்கர் லானியானது சரியாக ஒரு மணிக்கு மேல் இந்த நடுவில் இருக்கக்கூடிய டிவைடர் மூலமாக ஏறி தலைகீழாக கவிழ்ந்திருக்கிறது. கவிழ்ந்து அதில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அதாவது குரூட் ஆயில் என்று சொல்வார்கள், அந்த எண்ணெய் சாலையின் ஒரு புறம் முழுவதுமாகவே பரவி இருக்கிறது. நேற்று இரவே போக்குவரத்து புலனாய்வு போலீசார் அடையாறிலிருந்து சம்பவ இடத்துக்கு பார்வையிட்டார்கள். பார்வையிட்டு எம்சால்ட் மணல் மூலமாக லாரிகளில் எடுத்து கொட்டி நிரப்பியிருக்கிறார்கள். ஆகவே வரிக்கு விடக்கூடிய சூழ்நிலை இல்லை. இருப்பினும் கிட்டத்தட்ட 3 காவல் நிலையத்துடைய போலீசார் இந்த இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் மெட்ரோ வாட்டர் அதிகாரிகளும் இங்கே வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த லாரியை அப்புறப்படுத்துவதற்கான பணியும் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பகுதி மூலமாக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் போக்குவரத்து போலீசாரும் அதிகமாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதாவது சில மணி நேரத்தில் இந்த லாரியை அப்புறப்படுத்துவதற்கான பணி நடைபெறும் என்று காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இருசக்கர வாகனங்கள் வழுக்கி விழுவதற்கான எந்தவிதமான வாய்ப்பும் இல்லை. மணல் முழுவதுமாகவே நிரப்ப பட்டு இந்த பகுதியில் தற்போது பாதுகாப்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ராம்குமார், முரளி, உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி.